ரஜினி சார், கமல் சார், அஜித் சார், விஜய் சார் போன்ற மாஸ் நடிகளுடைய திரைப்படங்களுடைய படப்பிடிப்பு நடைபெற்று கொண்டிருக்கும் போதே கிட்டத்தட்ட வியாபாரம் முடிந்துவிடும் அப்படின்றது நமக்கே தெரிந்த விஷயம்தான். ஆனா நம்ம விஜய் சார் நடிக்க இருக்கும் தளபதி 67 படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு இன்னும் வெளிவராத நிலையிலேயே அந்த படத்துடைய வியாபாரம் சுமார் 240 கோடிக்கு நடந்துவிட்டதாகவும் வெளிவந்திருக்கும் இந்த செய்தி ஒரு மிகப்பெரிய பரபரப்பை உண்டாக்கியிருக்கு. நம்ம விஜய் சார் நடிப்புல இயக்குனர் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல உருவாக இருக்கும் தளபதி 67 படத்துடைய படப்பிடிப்பு அடுத்த மாதம் தொடங்க உள்ளதாக தகவலும் கிடைச்சது. இந்த நிலையில இந்த படத்துடைய டிஜிட்டல் உரிமையை நெட்ஃபிளிக்ஸ் நிறுவனம் ரூபாய் 160 கோடிக்கும் அதே போல சேட்டலைட் உரிமையை சன் டிவி ரூபாய் 80 கோடிக்கும் வாங்க பேச்சுவார்த்தை நடந்துட்டு இருக்கா. இன்னும் இந்த படத்துடைய அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளிவராத நிலையில பூஜையை கூட போடாத நிலையில படப்பிடிப்பு தொடங்காத நிலையில 240 கோடி ரூபாய்க்கு வியாபாரம் நடந்திருப்பதாக வெளிவந்திருக்கும் இந்த செய்தி கோலிவுட் திரையுலகை பெரும் ஆச்சரியத்தை ஏற்படுத்தியிருக்கு. விஜய், சஞ்சய் தத், கௌதம் மேனன், நிவின் பாலி, த்ரிஷா சமந்தா, கீர்த்தி சுரேஷ், மிஷ்கின் உட்பட பல பிரபலங்கள் இந்த படத்துல நடிக்க இருப்பதாகவும் சொல்லப்படுது. இந்த படத்துடைய அறிவிப்புக்கு முன்பே பெரும் எதிர்பார்ப்பு ஏற்படுத்தி உள்ளது அப்படின்றதும் குறிப்பிடத்தக்கது. மேலும் தற்போது தளபதி வாரிசு படத்துடைய இறுதிக்கட்ட படப்பிடிப்புல ரொம்பவே பிஸியாக இருக்காரு. இன்னும் கொஞ்ச நாட்கள்ல இந்த படத்துடைய ஆடியோ வெளியீட்டு விழா துபாயில மிக பிரம்மாண்டமாகவும் நடக்க இருக்கா. சோ அந்த ஆடியோ லான்ச்ல கூட இந்த படத்துடைய இயக்குனரான நம்ம லோகேஷ் கனகராஜ் அவர்கள் விசிட் அடிக்க போறாரு அப்படின்ற ஒரு தகவலும் தற்போது சோசியல் மீடியாக்கல்ல வைரலா போயிட்டு இருக்கு. சார், ஓகே, யாரெல்லாம் இந்த ஆடியோ லான்ச்சுக்கு ஆவலுடன் வெயிட் பண்றீங்களோ அதை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. மேலும் இது போன்ற நம்ம தளபதியை பற்றி வெளியாகும் செய்திகளுமே நீங்க உடனே தெரிஞ்சுக்க நம்மளுடைய தளபதி 360 அப்படின்ற இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மேலும் பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை மறக்காம கிளிக் பண்ணுங்க.